भगवानुடைய குடும்பத்தை சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் ஆசிரம சார்பில் எங்கள் எல்லோருடைய தீபாவளி வாழ்த்துக்களை தீபாவளி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு ஹோலி ஆஸ்பீஷியஸ் டே. இன்றைக்கு இந்த தீப ஒளி எங்கும் நிறைந்து மக்கள் மனதில் உள்ள பயம், கோபம், அகங்காரம், வேண்டாத தீய எண்ணங்களை ஒழித்து எப்படி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நரகாசுரனை வதம் செய்து இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை அளித்தாரோ, அதேபோல் இன்றைய இந்த உலகத்தின் சங்கடத்தை, தவிப்பை நம் பகவான் இந்த கொரோனா என்னும் அசுரனை வதைத்து எல்லோருக்கும் மகிழ்ச்சியையும் பக்தியையும் ஞானத்தையும் தந்தருள வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். இந்த தீப ஒளி நம்முடைய அறியாமை இருளை அகற்ற வேண்டும். உலகத்தில் இருக்கும் தீய சக்திகளை எல்லாம் அகற்ற வேண்டும். நமக்கு தினம் தினம் பகவானுடன் உணர்வு பூர்வமாக இருக்கும் தீபாவளி தினமாக அமைய வேண்டும். தினம் தினம் தீபாவளி தினமாக அமைய வேண்டும். இதோ மணி அடிக்கிறது. சன்னதியிலிருந்து பகவானுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும். புதிய தீப ஒளி நாளாக இன்று தொடங்கி என்றும் இருக்கட்டும் என்று நாம் பகவானிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம். எல்லோருடைய மனதிலும் ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய பலம், ஒரு புதிய மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆசிரம தலைவர் பகவானுடைய ஆன்மீக வாரிசு இந்த ஆசிரமத்தை மிகவும் திறம்பட நடத்தி ஓயாது உழைத்து இந்த ஆசிரமத்தை இந்த முன்னேற்ற நிலையில் இன்றைக்கு கொண்டு வந்து இருக்கும் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்கள் நம்மோடு பௌத்திகமாக இல்லை, ஆனாலும் அவர் பகவானுடன் கலந்து விட்டார். பகவானுடன் ஒன்றிய நிலையில் அவரும் நம் எல்லோரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு நம்முடைய நமஸ்காரங்களை அர்ப்பணிப்போம்.
பகவானுடைய திவ்ய லீலைகளையெல்லாம் பார்த்து பார்த்து ஆனந்தித்து வருகிறோம். தினம் தினம் தீபாவளியாக தினம் தினம் பகவானுடைய லீலைகள் நிறைந்து சுவாமியுடைய நாமத்தை சதா சொல்லி கொண்டிருந்த அவருடைய கையில் ஒரு சிறந்த கருவியாக செயல்பட வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்றைக்கு பகவானுடைய தீபாவளி லீலைகள் ஒன்றிரண்டை பார்த்து ஆனந்திப்போம். சுதாமாவில் பகவான் இருந்த பொழுது எந்த ஒரு பண்டிகையுமே எங்களுக்கு வருவதும் தெரியாது போவதும் தெரியாது. பகவான் எங்களுடன் இருக்கும் அந்த பண்டிகை தான் தினம் தினம். தினம் தினம் பண்டிகை, தினம் தினம் தீபாவளியாக இருந்தது. பகவான் எந்த ஒன்றையும் விசேஷமாக அப்படி கொண்டாடியதில்லை. ஆனால் சன்னதி தெரு வீட்டில் சில அரிய காட்சிகள் நமக்கு கிடைக்கிறது. ஒரு தீபாவளி தினத்தில் பகவதி சொக்கலிங்கம் சிதம்பரத்திலிருந்து வருவார்கள். இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், காலை உணவு குடிலில் ஒரு தீபாவளி தினத்தன்று பகவானிடம் சென்றிருந்தார்களாம். இவரும் இவருடைய கணவர் ப்ரொஃபஸர் சொக்கலிங்கம் அவர்கள் சிதம்பரம் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக வேலை பார்த்தவர். இருவரும் அங்கு சென்றிருந்த பொழுது ஏற்கனவே எல்ஐசி திரு ஜெயராமன் அவர்களுடைய தாயும் தந்தையும் அங்கே இருந்தார்களாம். பகவானுடைய எதிரில் ஒரு தட்டில் நிறைய தின்பண்டங்கள், தீபாவளி தின்பண்டங்கள் இருந்தனமா. இன்னொரு தட்டில் ஒரு ஆச்சரியம், பட்டாசு, கம்பி மத்தாப்பு, புஷ்வானம் என்று பலதரப்பட்ட ஃபயர் கிராக்கர்ஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, அவை இருந்தனவா. பகவான் ஜெயராமனுடைய தந்தை அவர்கள் விசிறியை வைத்து வீசிக்கொண்டிருந்தார்களாம். பகவான் தன்னுடைய கையை ரவாலாடு தட்டில் வைத்து ஒரு ரவாலாடை எடுத்து இது என்ன என்று கேட்டாராம். உடனே அவர்கள் ரவாலாடு என்று சொன்னார்களாம். அடுத்து ஒரு இனிப்பு தின்பட்டத்தை எடுத்து இது என்ன என்று கேட்டாராம். அதன் பிறகு இந்த கார வகைகள் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றும் இது என்ன இது என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டார்களாம். அதன் பிறகு சிறிது ரவாலாடு எடுத்து வாயில் போட்டுக் கொண்டார்களாம். எல்லோருக்கும் சந்தோஷம். இதுதான் முதல் முறை பகவதி அவர்களுக்கு. அவர்கள் சொல்கிறார், இந்த பலகாரம்லாம் சரி, ஏதோ சுவாமி ஏதோ எடுத்து துளி வாயில் போட்டுக்கொள்கிறார், இந்த பட்டாசெல்லாம் என்ன செய்வார், சுவாமி பட்டாசு விடுவார் என்று நமக்கு தெரியவே தெரியாதே, இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்களே என்று நினைத்து கொண்டாராம். பகவான் அவற்றை என்ன செய்யப் போகிறார் என்று மிகவும் ஆவலோடு இருந்தாராம். அதே சமயம் சற்று பயமாகவும் இருந்ததாம். இப்படியெல்லாம் நினைக்கலாமா கூடாதா என்று பகவானுடைய அந்த சன்னிதானத்தில் பலரும் பலவிதமான எண்ணங்களோடு இருப்பார்கள். எண்ண ஓட்டங்கள் அவரவர்களுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். எல்லாவற்றிற்குமே எல்லோருக்குமே ஒரு பயபக்தி இருக்கும். அப்பொழுது சரியாக வாசல் அருகே வந்து ஒரு 14-15 வயது பையன் இருந்தானா, பகவான் கதவை திறக்க சொல்ல அவன் உள்ளே நுழைந்து நமஸ்கரித்தானா. உடனே பகவான் சொன்னாராம், தம்பி இப்படி வா என்றாராம். இதெல்லாம் வாசல்ல கொண்டு போய் விடலாம் தம்பி என்றாராம். உடனே அந்த பையன் அதை மிகவும் சந்தோஷத்தோடு, அவன் எதிர்பார்க்கவில்லை அல்லவா, அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு தீபாவளி தினமாக அது அமைந்து விட்டது, சந்தோஷமாக அந்த தட்டை எடுத்துக்கொண்டு பகவானை பார்த்து சிரித்தபடியே அவன் வெளியே சென்றானாம். பகவானும் எழுந்து அந்த
வாசலில் இருக்கும் கப்பிக்கதவை திறந்து முதல் படியில் உட்கார்ந்து கொண்டாராம். அவன் ஒவ்வொன்றாக விடுவதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தாராம். இதையெல்லாம் பார்க்க அங்கு இருப்பவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பகவான் தன் கைகளினால் பண்ண வேண்டும் என்பதே இல்லை. நம் அனைவருடைய கைகளும் அவருடைய கைகள்தானே. நம் அத்தனை பேருடைய கண்களும் அவர்களுடைய கண்கள்தான். நம் அத்தனை பேரின் உடல்களும் அவருடைய உடல். விஸ்வத்தோ முகம் என்று சொல்வார்கள். ஆயிரம் கைகள் ஆயிரம் கண்களை உடைய விஸ்வரூப தரிசனம் என்று சொல்வார்கள். அவருக்கு அப்பேற்பட்ட பகவான் பகவத்கீதையில் ஆயிரம் கண்களா தோன்றின, ஆயிரம் கைகளா தோன்றின. அதனுடைய அர்த்தம் இந்த உலகம் முழுவதும் இருக்கும் அத்தனை உயிரினங்களும் அவர்தான் என்பது. அத்தனை உயிரினங்களின் கைகளும் கால்களும் கண்களும் அவருடைய கண்கள், அவருடைய கைகள், அவருடைய கால்கள். ஸோ அன்றைக்கு பகவான் அந்த மாதிரி வேடிக்கை பார்ப்பதை இவர்கள் எல்லோரும் சந்தோஷத்தோடு வேடிக்கை பார்த்தார்கள் என்று சொல்கிறார். திரு எல்ஐசி ஜெயராமன் அவர்களிடம் ஒரு முறை நான் சென்று, தீபாவளி என்று உங்களுக்கு ஏதேனும் அனுபவம் இருக்கிறதா பகவானை பற்றி என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு தீபாவளி என்று திடும் என்று அவருக்கு வீட்டில் ஊசி வெடி சரம் எடுத்து செல்ல வேண்டும் சுவாமியிடம் என்று தோன்றிவிட்டதாம். இது ஏன் தோன்றியது என்று தெரியவில்லை. இத்தனை வருடம் எனக்கு தோன்றியதில்லை. அன்றைக்கு அந்த மாதிரி தோன்றிவிட்டது. உடனே நான் எடுத்துக்கொண்டு சென்றேன். சுவாமி முன்னாடி அதை வைத்து காட்டினேன். சுவாமி சின்ன குழந்தை மாதிரி ஒரே சந்தோஷப்பட்டாரா. ஜெயராமா, இதுக்கு என்ன பேர் ஜெயராமா? ஊசி வெடி ஜெயராமா, ஊசி வெடி சரம்மா ஜெயராமா என்று கேட்டு கேட்டு ஆனந்தித்தாரா. அதன் பிறகு, ஜெயராமா வா, அங்கு போய் நம்ம பின்னாடி போய் வெடிப்போம் என்று சொன்னார். போன முறை வாசலில் அமர்ந்து அந்த பையனை பட்டாசு வெடிக்க செய்து வேடிக்கை பார்த்தார். இம்முறை ஜெயராமா வா என்று கூப்பிட்டு அந்த ஊசி வெடி சரத்தை எடுத்து சென்றார். பின் கதவை திறந்தார். அந்த வாசப்படியிலேயே பகவான் அமர்ந்து விட்டாராம். ஜெயராமா, இதை வெடிப்போம் என்றாராம். அது ஒரு பின்னாடி ஒரு நீள ஓட்டமான திறந்த வெளி இருக்கும். உடனே ஜெயராமன் அதை கொளுத்தி போட்டாராம். பகவான் அதையெல்லாம் பார்த்து சிரித்தபடி அமர்ந்திருந்தாராம். அன்றைக்கு பகவான் ஜெயராமனுக்கு வந்த எண்ணத்தை எப்படி நிறைவேற்றினார் பாருங்கள். அதன் பிறகு ஜெயராமன் இதை சொல்லிவிட்டு சொன்னார், இதையெல்லாம் நாம் பகவானுடைய பகவானுக்கு மிகவும் இஷ்டம் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இதை பொதுவாக எதுவுமே எடுத்துக்கொள்ள முடியாது. பகவான் ஒன்றை செய்தாரானால் அதுதான் அவருக்கு விருப்பம் என்றோ அதில் அவருக்கு விருப்பமில்லை என்றோ நாம் சொல்லவே முடியாது. பகவான் வந்து இன்ஃபைனைட் என்று சொல்வார்கள் அல்லவா, எல்லையற்றவர். அவர் எப்படி வேண்டுமா எதை வேண்டுமானாலும் சொல்வார், எதை வேண்டுமானாலும் செய்வார். எதுவும் அவருடைய தெய்வீகத்துக்கு ஊறு விளைவிக்காது, அவருடைய தந்தையின் பணிக்கு ஹேத்துவாயிருக்கும். அதனால் இதை நன்கு அறிந்த ஜெயராமன் சொன்னார், அதற்காக சுவாமிக்கு பட்டாசு பிடிக்கும் என்றெல்லாம் நினைத்து விட வேண்டாம் யாரும். அன்றைக்கு நமக்கு ஏதோ அந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பாக்கியம் இருந்தது, அவ்வளவுதான். மற்றபடி இந்த பட்டாசு வெடித்தலெல்லாம் சுவாமிக்கு தொந்தரவாகத்தான் இருக்கும், அவ்வளவாக பிடிக்காது என்றார். அப்படித்தான் நானும் உணர்ந்தேன். சுதாமாவில் நாங்கள் எல்லோரும் ஒரு கம்மி மத்தாப்பு கூட பற்ற வைத்து பிடித்ததில்லை. பகவானும் அதெல்லாம் செய்ததே இல்லை. தீபாவளி அன்றைக்கோ பொங்கல் அன்றைக்கோ வெளியில் கோலம் போடுவதற்கு ஆசைப்பட்டு நான் போக வேண்டும் என்று கேட்டாலும், தேவ்கி போதுமா உட்காருவோம், சம்படி வில் டூ இட் என்று சொல்லிவிடுவார். அதன் பிறகு ஜெயராமன் சொன்னார், அன்றைக்கு ஆமை வடை அவருடைய மனைவி புவனேஸ்வரி செய்திருந்தார்களாம். அது மிகவும் நன்றாக வந்திருந்ததாம், நன்றாக ருச்சியாக இருந்ததாம். அதனால் அவர்
மனைவியை அழைத்து கொண்டு ஆமை வடைகளை எடுத்துக்கொண்டு பகவானிடம் சென்றாராம். அந்த முன் வராண்டாவில் வந்து பகவான் இரு கைகளையும் நீட்டினாராம். அந்த வடையை வாங்கி கொள்வதற்கு உடனே புவனேஸ்வரி அம்மா இரண்டு மூன்று வடைகளை அவருடைய கையில் வைத்தார்களாம். அதில் ஒரு வடை தவறி கீழே விழுந்து விட்டதாம். அது உருண்டு ஓடிப்போய் கதவின் அருகில் நின்று கொண்டதாம். உடனே ஜெயராமன் பதறிப்போய் வேகமாய் அதை எடுக்க போனாராம். பகவான் சொன்னாராம், ஜெயராமா நீ அதை செய்யாதே, இந்த பிச்சைக்காரன் பார்த்து கொள்வேன் என்றாராம். பகவான் சொல்லுவார், இந்த பிச்சைக்காரன் ஒரு வேலை செய்யும் பொழுது அது வேறு விதமாயிருக்கும், நீங்கள் எல்லோரும் அதே வேலை செய்யும் பொழுது அது வேறு விதமாயிருக்கும். இந்த பிச்சைக்காரன் ஒவ்வொரு அசைவிலும் என் தந்தையினுடைய பிரபஞ்ச பணி நடக்கும் என்று சொல்லியுள்ளார் அல்வா. அன்றைக்கு பகவானே அந்த இடத்துக்கு நடந்து போய் அதை எடுத்து கையில் கீழே விழுந்த வடையை எடுத்து சாப்பிட்டாராம். அன்றைக்கு நாலு வடைகள் சாப்பிட்டார். எங்களுக்கு எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதன் பிறகு எங்களை நன்கு ஆசீர்வதித்து அனுப்பினார் என்று ஜெயராம் முடித்தார். அதன் பிறகு நான் நம் ஆசிரம ட்ரஸ்டியாக இருக்கும் திரு சுவாமிநாதன் அவர்களை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு தீபாவளி அனுபவம் ஏதாவது இருக்கிறதா பகவானே? அவர் சொன்னார், 1981 தீபாவளிக்கு முதல் நாள் இரவு 7:30 வழக்கம் போல் அவர் இங்கு சில வருடங்கள் திருவண்ணாமலையிலேயே வேலை பார்த்தார். அவருடைய குடும்பம் இங்கேயே இருந்தது. அன்றைக்கு வழக்கம் போல் சப்பாத்தி சப்ஜி என்று எடுத்துக்கொண்டு இந்த இரவு நேரத்தில் தினமும் அவர் கொண்டு போய் கொடுப்பார் போலும். அதை எடுத்துக்கொண்டு அவருடைய 5 குழந்தையாக இருந்த லலிதா, அவருடைய முதல் பெண், அப்பொழுது 5 தான், அந்த லலிதா குழந்தையையும் அழைத்து கொண்டு பகவானிடம் சென்றாராம். அப்பொழுது சுவாமி கிட்ட யாரோ கொடுத்த கம்பி மத்தாப்பு பொட்டி ஒன்று இருந்ததாம். உடனே பகவான் சொன்னாரா, லலிதா லலிதா இங்கே வா என்றாராம். அந்த கம்பி மத்தாப்பை எடுத்துக்கொண்டாராம். அவளுடைய ஒரு கையை பிடித்து கொண்டாராம். எழுந்து உள்ளே சென்று பின்பக்கம் அந்த நீல திறந்த வெளி இருக்கும் அல்லவா, அங்கே ஒரு கிணறு உண்டு. அந்த கிணற்றடிக்கு சென்றாராம். ஜெயராமா நீயும் வா என்று கூப்பிட்டு சென்றாராம். பிறகு அவரிடம் இருந்த கம்பி மத்தாப்பு பெட்டியிலிருந்து ஒரு கம்பி மத்தாப்பு எடுத்து தானே பற்ற வைத்தாராம். பிறகு ஒன்றை எடுத்து கொடுத்து ஜெயராமன் கையில் அதை கொடுத்து, இதை நீ பற்ற வைத்து லலிதாவிடம் கொடுப்பாய் என்று சொன்னாராம். சுவாமிநாதன் ஜெயராமன் என்று சொல்லிவிட்டேன். சுவாமிநாதனும் அவருடைய முதல் பெண் லலிதாவும் தான் சென்றிருக்கிறார்கள். சுவாமிநாதன் கையில் கொடுத்து அதை ஏற்றி லலிதாவிடம் கொடு என்று சொன்னாராம். உடனே லலிதா லலிதா நாம் 2 சேர்ந்து விடுவோம் என்று சந்தோஷமாக கூறி அந்த கம்பி மத்தாப்பை இருவருமாக பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்களாம். அதில் பொறி பொறியாய் தீப்பொறிகள் மலர்களாய் பூத்து எங்கும் நிறைந்தது போல் அந்த தெய்வ குழந்தையும் பக்தர் குழந்தையும் சேர்ந்து மத்தாப்பு விட்டதை பார்க்கும் பாக்கியம் நம் சுவாமிநாதன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அன்றைக்கு எப்பேற்பட்ட காட்சியாக அது இருந்திருக்கும். அதன் பிறகு ஒரு கம்பி மத்தாப்போடு நிறுத்தவில்லையா, மாறி மாறி இருவரும் அந்த அங்கிருந்த அந்த 12 கம்பி மத்தாப்பு குச்சிகளையும் ஏற்றி அவர்கள் ஆனந்தித்தார்களாம். அதை கையில் பிடித்து கொண்டு நடுநடுவே பகவான் சொல்வாராம், லலிதா சந்தோஷம் நம்ப சந்தோஷம். லலிதா கைகளை பிடித்துக் கொள்வாராம். லலிதா சந்தோஷம் நம்ப சந்தோஷம், லலிதா சந்தோஷம் நம்ப சந்தோஷம் என்று சொல்வாராம்.
எத்தனை ஒரு பெரிய காட்சியாக இருந்திருக்க வேண்டும் அது. சுவாமிநாதன் பாக்கியம் செய்தவர், அந்த குழந்தை எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்கிறார். இன்றைக்கு அந்த குழந்தை லலிதாவிற்கு இரண்டு பெரிய குழந்தைகள் இருக்கிறார்கள், டீனேஜர்ஸ் குழந்தைகள் இருக்கிறார்கள், பாம்பேயில் இருக்கிறார்கள். அதன் பிறகு திரு சுவாமிநாதன் அவர்கள் காலை 10 மணி அளவில் தீபாவளி பண்டிகை சாப்பாடு ஒரு கேரியில் எடுத்துக்கொண்டு லலிதா குழந்தையையும் அழைத்து கொண்டு பகவானுடைய சன்னதி தெரு வீட்டிற்கு சென்றார். பகவான் அதை வாங்கி வைத்து கொண்டாராம். அந்த சமயம் தென்னார்காடு மாவட்டத்தில் சந்திரலேகா ஐஏஎஸ் கலெக்டராக இருந்தார். அவர் பகவானை பார்க்க வந்தாராம். வந்தது மட்டுமின்றி தான் அவரிடம் தனியே சிறிது பேச வேண்டும் என்றும் கூறி விண்ணப்பித்து கொண்டாராம். உடனே பகவான், சுவாமிநாதா, நீ லலிதாவை அழைத்து கொண்டு பின்னாடி இருக்கும் ஏதேனும் ஒரு அறையில் தங்கிக்கொள், இந்த பிச்சைக்காரன் இந்த வேலையை முடித்து வருகிறேன் என்று சொன்னாரா. பிறகு சந்திரலேகா ஐஏஎஸ் அவர்களை உள்ளே கூட்டிச் சென்று கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களாம். அதன் பிறகு பகவான் சுவாமிநாதன் அவர்களை கூப்பிட்டு, சுவாமிநாதா, இப்போ இந்த கேரியரை எடுத்து போய் இந்த பிச்சைக்காரன் படம் இருக்கிறதல்லவா உங்கள் வீட்டில், இந்த பிச்சைக்காரன் படத்தின் முன்னாடி அப்படியே வைப்போம். இதோடு எதையும் சேர்க்கக்கூடாது, எதையும் ஆட் பண்ணக்கூடாது, எதையும் சேர்த்து விடக்கூடாது, இதிலிருந்து எதையும் சூடு பண்ணவும் கூடாது. இதை எப்படி இருக்கிறதோ, இப்போ இதை எப்படி இந்த பிச்சைக்காரன் உன்னிடம் கொடுக்கிறேனோ அப்படியே கொண்டு போய் இந்த பிச்சைக்காரன் படத்தின் முன்னாடி நீ வைக்க வேண்டும். இன்றைக்கு ராத்திரி 7:30 மணிக்கு அதை அப்படியே இங்கு எடுத்து வா என்று சொன்னாராம். பிச்சைக்காரன் சாப்பிடுவேன் என்றும் சொன்னாராம். திரு சுவாமிநாதன் அவர்கள் உடனே அந்த கேரியரை எடுத்துக்கொண்டு லலிதாவுடன் அவருடைய வீட்டுக்கு சென்று பகவானுடைய படத்தின் முன்பு வைத்தார். இரவு 7:30 மணிக்கு அவருடைய துணைவியார் காந்தி குழந்தைகளோடு இலைகள் கரண்டிகள் எல்லாம் எடுத்து கேரியரையும் எடுத்து கொண்டு சென்றார்களாம். உடனே பகவான் அந்த இலையை எடுத்து போட சொல்லி உட்கார்ந்து கொண்டு காந்தி அவர்கள் அவர்களுக்கு பரிமாறினார்களாம். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், அதில் உள்ள ஒரு பொருள் கூட கெட்டு போகவில்லை. அங்கு தயிர் பச்சடி வைத்திருந்தார்களாம். பின்னால் பகவான் சிறிது பிரசாதம் வைத்து அவர்களிடம் கொடுத்து அவர்கள் சாப்பிடும் பொழுது அது துளி கூட புளிக்கவில்லையா, எல்லாம் அப்படியே இருந்ததாம். எப்படி காலையில் அவர் கொண்டு சென்றாரோ அதே போல் இருந்ததாம். அப்பொழுது பகவான் எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து கொண்டாராம். எல்லாவற்றிலும் சிறு சிறிது எடுத்து சாப்பிட்டாராம். பிறகு மீதி இருந்ததை பிரசாதமாக அந்த கேரியரில் வைத்து அவர்களை நன்கு ஆசீர்வதித்து அனுப்பினாராம். எப்பேற்பட்ட தீபாவளி அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நினைவில் கொண்டாடி கொண்டே இருக்கும் ஒரு தீபாவளியாக அது அமைந்திருக்கிறது. ஆக இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நாமும் பகவானோடு சன்னதி தெருவீட்டில் ஆமை வடை சாப்பிட்டு விட்டோம், கிணற்றடியில் கம்மிமத்தாப்பு விட்டுவிட்டோம், பிறகு இரவு தீபாவளி பண்டிகை சாப்பாடும் சாப்பிட்டு விட்டோம் அல்லவா. இன்றைய தீபாவளியும் நமக்கும் மிகவும் விசேஷமான நாள். நாம் பகவானை நினைவு கூர்ந்து அவருடைய சில காட்சிகளை மனக்கண்ணால் பார்க்க முடிந்தது பெரும் பாக்கியம். இதற்கு பகவானுடைய பேரருள் உதவி செய்தது. அவருக்கு எல்லா அத்தனை பேருடைய நமஸ்காரங்களையும் செய்து நம்முடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை அவருடைய பாதத்தில் வைப்போம். எப்படி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்து இந்த உலகத்தை துன்பத்தின் பிடியிலிருந்து விடுவித்து அதே நாளை மிகவும் மகிழ்ச்சியாக எல்லோரும் கொண்டாடச் செய்தாரோ, அதே போல் நம்முடைய பகவான் இந்த கொரோனா என்ற அசுரனை வதம் செய்து இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவித்து மக்கள் மனத்திலிருந்து பயத்தை அகற்றி
மகிழ்ச்சி என்னும் தீபத்தை ஏற்ற வேண்டும், நிம்மதி என்ற தீபத்தை ஏற்ற வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும் இந்த வியாதியை தடுத்து நிறுத்தி வேறு வியாதிகளும் நம்மை இந்த உலகத்தினரை பாதிக்காமல் இருப்பதற்கு ஒரு பேரருள் செய்ய வேண்டும்.